நீங்க வந்த உடனே பிரச்சனை பண்ணா எனக்கு என்ன ஞாபகம் வரும்? நீங்க வந்து சபை நடத்த விடாம எதுவும் கலகம் பண்ணுங்க நினைக்கல. அப்ப உட்காருங்க, அப்ப உட்காருங்க. வந்தா இல்ல இல்ல கலகம் அவையினுடைய மாண்பை கெடுக்காதீங்க, கலகம் பண்ண நினைக்காதீங்க. நான் அனுமதிக்க மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். நீங்க தயவு செய்து இருக்கலாம் இருக்க கேள்வி நேரத்துக்கு அனுமதிங்க. கேள்வி நேரம், கேள்வி நேரம் மக்கள் பிரச்சனை, மக்கள் பிரச்சனைக்கு தடை பண்றீங்க நீங்க. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானூர்க்கு உயர்ந்த உலகம் புகும். யான் எனது என்கிற ஆணவத்தை அறவே விலக்கிவிட்டவன் வான் புகழையும் மிஞ்சுகின்ற உலக புகழுக்கு உரியவன் ஆவான். வினாக்கள் விடைகள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் திரு ஏ ஆர் ஆர் சீனிவாசன், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவை தலைவர்களே, விருதுநகர் தொகுதி கௌசிகாற்றின் குறுக்கே ஐயனார் பகுதிக்கு சுற்றளவுக்கு ஏற்கனவே ஒரு தடுப்பணை மற்றும் கண்மாய் உள்ளன. இத்தடுப்பணை கோரும் பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் செறிவு நடைபெற வாய்ப்புள்ளது. எனவே புதிய தடுப்பணை கட்ட தொழிலிட சாத்தியமில்லை. கேள்வி நேரம் என்பது அவர்களுக்கு தெரியும், மிக முக்கியமான ஒன்று. ஆகையினால் அவர்கள் கோரிக்கை எழுப்பதற்கு கொண்டு தயவு செய்து இந்த கேள்வி நேரத்தை அனுமதித்த பிறகு தாங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ. நான் அனுமதிச்சிட்டேன், நீங்க நான் சொல்லத கேளுங்க. உட்காருங்க, நீங்க எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நான் எழுப்புதான், நீங்க உட்காருங்க. பிறகு எல்லாரும் உட்காருங்க. எந்த பிரச்சனையும் எழுப்பினாலும் நேரம் கொடுத்து தயாரா இருக்கேன். நீங்க எந்த பிரச்சனையும் உங்களுடைய உரிமையை இங்க பேசிக்க அனுமதிக்கிறேன். கேள்வி நேரத்துல ஒருபோதும் நோ காம்ப்ரமைஸ். இதுவரை நடந்தது இல்ல, இப்பவும் நடக்க போறது இல்ல. தயவு செய்து நீங்க அமர்ந்து கேள்வி நேரம் முடியட்டு. நான் அலுவல் நேரங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா தாரேன்னு சொல்லிருக்கேன். உங்க பிரச்சனைய சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். மாண்புமிகு வினாக்கள் விடைகள் மாண்புமிகு, நீங்க இதை அனுமதிக்க போறதில்லை. உங்களுக்கு தெரியும், நீங்க முதலமைச்சரா இருந்தவங்க, உங்களுக்கு தெரியாது. இல்ல இல்ல, நான் அதுக்கு பதில் சொல்றேன். இல்ல, நான் சபாநாயகர், பதில் சொல்றேன். காலையில நான் மறுக்கலையே. இல்ல, இன்னைக்கு காலையில இல்ல, நான் வினாக்கள் விடை நேரத்துல இதை நீங்க பேசக்க அனுமதிக்கல. நீங்க பேசுறது எதுவும் சபை குறிப்பில் ஏறாது. தயவு செய்து அமருங்க, கேள்வி நேரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பிசினஸ்ல நான் சொல்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நீங்க பேசுறது அவை குறிப்பில் யாராவது நீங்களுக்கு உங்களுக்கு பேசக்கு நேரம் தாரு, பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அல்லது நீங்க நினைக்க தீர்ப்பு வரலாம், இல்ல வேற தீர்ப்பு வரலாம். விதி என்ன சொல்றதோ அதைத்தான் நான் தருவேன். நீங்க உட்கார்ந்து கேளுங்க. நீங்க வந்த உடனே பிரச்சனை பண்ணா எனக்கு என்ன ஞாபகம் வரும்? நீங்க வந்து சபையை நடத்த விடாம எதுவும் கலகம் பண்ணுங்க நினைக்கல. அப்ப உட்காருங்க, அப்ப உட்காருங்க. வந்தா இல்ல இல்ல கலகம் பண்ணக்கூடிய நான் அதுக்கு நான் நீங்க பேசுறது எதுவும் சபையில ஏறாது. சபை குறிப்பில் நான் பதில் சொல்றேங்க. இல்ல இல்ல, நான் உங்களுக்கு பேச பேரவை தலைவர், இல்ல நான் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். எனக்கு ஏற்கனவே நான் ஒண்ணு கேட்டிருக்கேன். ஏற்கனவே
89ல 88ல அம்மையார் நம்ம ஜானகி அம்மாள் பதவி பிரமாணத்தோட இதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணீங்க. அதே போல நம்ம அம்மையார் இல்ல 89 இல்ல இல்ல அப்படி பண்ண கூடாது இல்ல இல்ல வினாக்கள் விடைகள் நேரத்துல வந்து நின்னுட்டு இது விவாதம் பண்ண கூடாது விவாதம் பண்ண கூடாது பண்ண கூடாது. நீங்க வினாக்கள் விடைகள் நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசணும். இல்ல இல்ல நான் சொல்லல நீங்க கவனமா கேளுங்க. நான் உங்களுக்கு நேரம் தரேன் பேசக்கு நேரம் தரேன் கேள்வி நேரத்தை இந்த அவை மாண்பை கெடுக்காங்க அவையினுடைய மாண்பை கெடுக்காதுங்க கலகம் பண்ண நினைக்காதுங்க. நான் அனுமதிக்க மாட்டேன் அனுமதிக்க மாட்டேன். நான் நீங்க தயவு செய்து இருக்கலாம் இருக்க கேள்வி நேரத்துக்கு அனுமதிங்க. கேள்வி நேரம் மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனைக்கு தடை பண்றீங்க நீங்க. சார் பேரவைத் தலைவர்களே பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் அவருடைய பேச்சை நான் குறிக்கிடல. ஆனால் பேரவைத் தலைவர் ஒன்று கேட்கிறேன். தாங்கள் அவர்களுக்கு பேசுவதற்கு அவர்கள் கோரிக்கை தெரிவிப்பதற்கு நான் நேரம் தருகிறேன் என்று தாங்கள் அளித்திருக்கிறீர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய வாக்குறுதியை நம்பி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அமர்ந்திருந்து அது என்ன வந்து கேட்டுவிட்டு போகலாம். அதை கேள்விகிறார் கேளு எல்லாம் முடியும் ஒன்றரை மணிக்கு சார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இருக்கீங்க ரெண்டு போக வச்சு ஆகியனால அருள் கூர்ந்து கேள்வி நேரத்தை அனுமதிக்க முடியும். உட்காருங்க உட்காருங்க மாண்புமிகு உறுப்பினர் இல்ல மைக்கெல்லாம் தர முடியாது பேச முடியாது. நீங்க எதுக்கே தலைவர் உட்காருங்க நான் சொல்றேன் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நீ உட்காருங்க சொல்றேன். இந்த ரூலை வாசித்ததுக்கு அப்புறம் நீங்க முடிவு உட்காருங்க சொல்றேன். இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நான் பேசுறத கேட்டுக்கங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க நான் சொல்றேன். அதாவது பேரவை விதி 22 என்ன 32 என்ன சொல்லுது அப்படின்னா பேரவை வேறு விதமாக ஒரு மனதாக முடிவு செய்தால் அன்றி ஒவ்வொரு நாள் கூட்டத்தின் முதல் ஒரு மணி நேரம் வினாக்கள் கேட்டு விடை அளிப்பதற்கென்று ஒதுக்கப்பெற வேண்டும். மேலும் பேரவை தலைவர் தம் நீங்க இதை சொல்லியிருக்கீங்க இல்லையா நீங்க தானே வகுத்து தந்திருக்கீங்க சட்டத்தை நீங்கள தானே இன்னும் கூட்டிகளை உண்டு உட்கார வச்சு நீங்களே அதை விதியை மீறலாமா விதியை மீறாங்க. நான் உட்காருங்க இல்லைங்க நாங்க உங்களை எதிர்க்கட்சி தலைவரை நான் இல்ல எதிர்கட்சி தலைவரை மதிச்சு அன்போடு இல்ல 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 இந்த ஒண்ணையும் கேட்டுடுங்க எதிர்கட்சி இந்த ஒண்ணையும் கேட்டுடுங்க எதிர்கட்சி தலைவரை நான் பெரிதும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க தயவு செய்து இந்த கேள்வி நேரத்துல நடத்துக்கு அனுமதிங்க. மக்கள் பிரச்சனை இது மக்கள் பிரச்சனைக்கு முதலிடம் இங்க உண்டு. ஒரு மணி நேரம் இதுதான் நடக்கும். இதுல இடையூறு பண்ணாதுங்க நீங்க இடையூறு பண்ணாதுங்க. இதற்கு தயவு செய்து அமருங்க. அப்போ இல்ல இல்ல அது நான் இது முடிச்சதுக்கு அப்புறம் நேரம் தானே அவர்கள் சபையினுடைய மரபு அறிந்தவர்கள் தான். தாங்களும் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் அத்தனை பேரும் நின்று கொண்டு பேசுகிறார்கள். சபாநாயகர் ஆனால் தாங்கள் எழுந்து நிற்கிற பொழுது அவர்கள் உட்கார்ந்து கோரிக்கை எழுப்பலாம். இரண்டு பேரும் பேசிக் கொண்டதால் அவையினுடைய நடவடிக்கை உகந்ததல்ல. நீங்க உட்காருங்க. நான் நினைக்கவே சரிதான் நீங்க ஏதோ ஒரு குறிக்கோளோட வந்திருக்கீங்க கலகம் பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்கீங்க. அவை நடவடிக்கைக்கு இடையூறு பண்றீங்க. மக்கள் பிரச்சனைய பேச மறுக்கிறீங்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க கலகம் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன நான் சொல்ல போனா 1989
தலைவர் கலைஞர் பட்ஜெட் வாசிக்கும் போது அந்த உரைய பிடிங்க கிழிச்சு போட்டு தகராறு பண்ண மாதிரி பண்றீங்க நீங்க. நாட் குட், என் நல்ல பழக்கம் இல்ல, நான் அனுமதிக்க மாட்டேன், நான் அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்லிருங்க. நீங்க நீங்க ஏதோ நோக்கத்தோட வெளியே போங்க நீங்க கலகம் பண்ணும் திட்டத்தோட வந்திருக்கீங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன். நீங்க இருக்கைக்கு போகலன்னா நடவடிக்கை எடுப்பேன். நீங்க கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். உத்தரவை மீறி வெல் பகுதியை வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் சமீபத்தில் இப்படி வெல் பகுதிக்கு வந்தவர்களுக்கு சபாநாயகர் லோக்சபாவிலே ராஜ்யசபாவிலே என்ன தண்டனை விதித்தார்கள் என்று தெரியும். எனவே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னேற்பாடோடு வந்திருக்கேன், கலகம் பண்ணதுக்கு வந்திருக்கேன். உண்மையா போச்சு, நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சிருக்க கலகம் பண்ண நீங்க அவையில போய் உட்காருங்க, உங்க உங்க இடத்துல போய் உட்காருங்க, உங்க இடங்கள்ல போய் உட்காருங்க. இந்த அரசு உங்களுக்கு இல்ல, நீங்க நீங்க அதாவது உட்கார் நீங்க இந்திய எதிர்ப்பு தீர்மானம் வருது, அதுல நீங்க இருக்க கூடாதுங்கிறதுக்காக நீங்க ஒன்றிய அரசுக்கு ஆதரவு நீங்க வெளியே போறதுக்காக திட்டமிட்டு பண்றீங்க. இந்த எதிர்ப்பு தீர்மானம் வருது, நேற்று சொல்லியிருக்கோம். இது போக அருணாச்சல சாணைய தீர்ப்பு வருது, ஆசாமி கமிட்டி ரிப்போர்ட் வருது, எதை கண்டோ நீங்க பயந்து நீங்க பயந்து பைய முடிவு பண்ணீங்க. நீங்க நீங்க இந்த கூடாது அப்படின்ட்டு நீங்க வந்திருக்க அமர்ந்தா அமரலையா, உட்கார்ந்தா உட்கார்லையா. நீங்க கலகம் செய்ய நோக்கத்தோட வந்திருக்கீங்க. சபை காவலர்கள் அவர்களை வெளியேற்றுகிறார்கள், அனைவரையும்
திருமதி அருணா திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் ஜெயலலிதாவை குறித்து மரணத்தை குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இன்றைய தினம் இதன் மீது பேச்சு வந்தால் இவர்கள் செய்த அட்டூழியங்கள், அவர் தலைவருக்கு அவர் இழைத்த கொடுமைகள் இவையெல்லாம் வெளியே வரும், அதுக்கு பதில் சொல்ல முடியாது என்ற காரணத்துக்காக இன்றைக்கு இந்த நாடகத்தை ஆடி. நம்ம வெளியா நீங்க கூட்டு போ எதிராட்டு நீங்க இருக்க கூடாங்க வெளியே போறீங்க எதிரான தெளிவா எதிர்கட்சியினுடைய மாண்பை குலைக்கின்ற வகையில நீங்க நடந்துகிட்டீங்க. நீங்க வந்து கேள்வி நேரத்தை மக்கள் பிரச்சனைய இந்த சட்டமன்றத்தில் நடத்தக்கூடாது சொல்றீங்க. இது முறையல்ல, இது நாட் குட், இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல ஈடுபடுறீங்க. கலகம் பண்ணும் நோக்கத்தோட பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க செய்யறது அவ்வளவோ கலகம் கலகம் பண்றீங்க. நீங்க யார் என்ன பேசினாலும் அவை குறிப்பில் ஏறாது. நீங்க வந்து கடுமையா நீங்க வந்து உள்ள நீங்க போராட்டம் பண்ணாலும் அமைதியா வெளியே வெளிநடப்பு என்ன பண்ணுங்க, தேவையில்லாம பண்ணக்கூடாது. கலவுங்க நீங்க வந்து ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு போராட்டம் நீங்க சபையை நடத்த விடாம கலகம் பண்ணணுங்கிற நோக்கத்தோட பண்றீங்க. தயவு செய்து போயிருங்க, தயவு செய்து வெளிநடப்பு. நீங்க எதிர்கட்சி நீங்க பயந்துட்டீங்க. நீங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. நீங்க இல்ல எதிர்கட்சிகள் எப்படி நீங்க சபை நாகரிகத்தோட நடந்துக்கிடுங்க, கலகம் பண்ணாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. வாங்க வாங்க போ, உங்க பேரிட்டு இருக்க அதெல்லாம் எடுத்துக்கலாம். வாங்க 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 வாங்க. அத யாரு பேசினாலும் அவை குறிப்பில் ஏறாது. நீங்க வந்து இந்த சட்டமன்றத்தில் கலகம் பண்ணுவதற்காக வந்து எனக்கு முதல்ல தெரியும். அழகா போங்க. நீங்க கலகம் பண்ண வந்திருக்கீங்க, திட்டம் போட்டு வந்திருக்கீங்க. 88-89 மாதிரி நடக்கலான்னு நினைக்கிறீங்க. அனுமதிக்க மாட்டேன். வெளியே அனுப்புங்க, வெளியே அனுப்புங்க, வெளியே அனுப்புங்க, வெளியே அனுப்புங்க. உங்களுக்கு இந்தி திணைப்புக்கு எதிராக உள்ள மசோதாவை கண்டு பயந்துட்டே நீங்க வெளியிடம் போட்டு வாங்க வாங்க. அவங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. திட்டமிட்டே வேண்டும் என்று ஜானகி அம்மா பதவி பிரமாணம் எடுத்த போது எப்படி கலகம் பண்றீங்களோ அதே போல பண்றீங்க. அதே போல
89 கலைஞர் அவர்கள் பட்ஜெட் வாசிக்கும் போது அந்த உரையை புடிங்கி எப்படி நீங்க தகராறு பண்ணீங்களோ கலகம் பண்ணீங்களோ அதே எண்ணத்தோடு இன்னைக்கு வந்திருக்கீங்க. நீங்க அப்படி இல்ல அப்படின்னா கேள்வி நேரத்துல உட்கார்ந்து கேள்வி பதில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நேரம் தார நின்றேன், அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தலையா? நீங்க தயவு செய்து அது யாரு இன்னி நாட்டு மக்களுக்கு தெரியும், நாட்டு மக்கள் பாத்துக்கிட்டே இருக்காங்க உங்களை, நீங்க பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க நாட்டு மக்கள், இது லைவா பேறிட்டு இருக்கு, நீங்க பண்ற கூத்துக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தயவு செய்து நீங்க வந்து மக்கள் பிரச்சனையை பேச மறுக்கிறீர்கள். இந்தி திணிப்புக்கு எதிராக தீர்மானம் வருவதை தெரிந்து கொண்டு நீங்க யாருக்கோ கட்டுப்பட்டு அந்த தீர்மானத்தை ஆதரிக்க கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறீர்கள். ஆறுமுகசாமி ஆணைய கமிஷன் ரிப்போர்ட் இன்னைக்கு டேபிள் பண்றாங்க, அதை கண்டு அஞ்சிட்டீங்க. அருணா ஜெகதீஷ் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துக்கு அந்த ஆணையம் அறிக்கையினை தாக்கல் பண்ண சபையில மக்கள் பிரச்சனையை பேச அனுமதிக்க மறுக்கிறீர்கள். இது மக்கள் மன்றம், மக்களுக்கான மன்றம், மக்கள் பிரச்சனையை பேசுகின்ற மன்றத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு நீங்கள் வந்து கலகம் செய்யும் நோக்கத்தோடு வந்ததை நான் தெரிந்து கொண்டேன். ஆகவே சபை காவலர்கள் வெளியனுப்பதோடு மட்டுமல்ல லாபியில் இருந்து சத்தம் கேட்கின்றது, முழுமையாக இந்த வளாகத்தை விட்டும் வெளியனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன்.